வெங்காயத்தோக்கு செய்கிறதுக்கு ஒரு வானல் ஸ்டவ்வில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா 1/2 மணி நேரம் வதங்கணும். பூண்டி அது கூட ஒரு 5 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சதையும் அது கூட சேர்த்துக்கணும் பொடியாக. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரணும். இது நம்ம வெளியூர் எடுத்துகிட்டு போகிறதுனா தண்ணியே ஊற்றாமல் நிறைய வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வதக்கி எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது நான் 1 நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக தண்ணி கொஞ்சம் கலந்துட்டேன். தண்ணி இல்லாமல் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும், கெடவே கெடாது. ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கைப்படாமல் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அரைக்காமல் ஈஸியாகவும் வதக்கி செஞ்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் கூட செடி ரெடி ஆகி வந்துட்டு பாருங்கள். சட்னி நல்லா சுருண்டு வர்றதும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே. இந்த ஆற வச்சு எடுத்து ஒரு கப்பில் சேர்த்துக்க போகிறோம். நானுமே இது வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது.